Dear students, in this video we will discuss about 12 computer science chapter 11 topic relational algebra in DBMS. So what are the relational algebra in DBMS? அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் ரிலேஷனல் அல்ஜிப்ரா. ஸோ ரிலேஷனல் அல்ஜிப்ராங்கிறது ஃபஸ்ட்டு யார் கிரியேட் பண்ணாங்கன்னா பை எட்கர் எஃப் காட் அப்படிங்கிறவங்க. எங்கே அப்படின்னா அட் ஐபிஎம் அப்படின்னா. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா யூஸ்டு ஃபார் மாடலிங் த டேட்டா ஸ்டோர் இன் ரிலேஷனல் டேட்டா பேஸ் அண்ட் டிஃபைனிங் குரீஸ். ஒரு டேட்டா பேஸை டிஃபைன் பண்ணுறதுக்கும் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ப்ரொசீஜரலோட குரி லாங்குவேஜஸ்க்கும் அண்ட் தென் டேபிள் யூஸ் பண்ணுறதுக்காகவும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து எதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டேபிள் ரிலேஷன் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அந்த டேபிள் வந்து புதுசாக ஒரு ரிலேஷன் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த அவுட்புட்காகவும் தான். ஸோ அந்த நியூ ரிலேஷன் எப்படி கொடுப்போன்னா ஒன் ஆர் மோர் ரிலேஷன்ஸ் வந்து ஒரு இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதெல்லாம் ப்ராசஸ் ஆகி புதுசாக நமக்கு ஒரு அவுட்புட் வந்து ஒரு நியூ ரிலேஷன் நமக்கு ஒன்று கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதான் வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஒரு டேபிள்லேருந்து ஒரு ஒன் ஆர் மோர் ரிலேஷன் இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நியூ ரிலேஷனாக அவுட்புட் கிடைக்கும் இல்லைங்களா. இதில் ரிலேஷன் அல்ஜிப்ரா இஸ் டிவைடட் இன் டு வேரியஸ் குரூப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் வந்து இன்னொரு ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னா செலக்ட், அதோட சிம்பிள் வந்து என்ன சிம்பிள்னா ஆல்ஃபா சிம்பிள். நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ட் வந்து சிம்பிள் வந்து பை சிம்பிள். இது யூனியன் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ்லேயே வந்து செட் தியரி, ஒன்று யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் அண்ட் தென் கார்டீசியன் ப்ராடக்ட்ஸ். இதையே வந்து டூ டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, யூனியன் ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் தென் செட் தியரி. அதில் டூ டைப்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டைப்ஸ் ஆஃப் செட் தியரிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்டர் சிம்பிள் வந்து என்னது பை சிம்பிள். ஸோ என்னது ஆல்ஃபா ஆஃப் சி ஆஃப் ஆர் அப்படிங்கிறது. இதில் வந்து ரிலே ஆர் அப்படிங்கிற ரிலேஷன்ஸு, சிங்கிறது என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கண்டிஷன்ஸு, அந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் சி அந்த ஆரோட ரிலேஷனுக்கு என்ன கொடுக்க போகிறோங்கிறது அந்த சியோட கண்டிஷன்ஸு. நெக்ஸ்ட்டு யூஸ்டு ஃபார் செலக்டிங் சப்செட் வித் டியூபிள்ஸ் அக்கார்டிங் டு த கிவன் கண்டிஷன்ஸு. ஸோ அந்த சியில் என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து நமக்கு அந்த டியூபிள்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி செலக்ட் ஃபில்டர்ஸ் அவுட் ஆல் டியூபிள்ஸ் தட் டு நாட் சாட்டிஃபை சி. ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் சியில் கொடுக்க முடியாது, ஜஸ்ட் வந்து கண்டிஷன் தான் கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒன் ஆஃப் டேபிளில் பார்த்தீங்கன்னா என்னது ஆல்ஃபா ஆஃப் சி கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், கோர்ஸ்னு கொடுத்துருக்கோம், ஈக்குவல் டு பிக் டேட்டா ஆஃப் ஸ்டூடெண்ட். அப்போ கொடுத்துட்ட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளில் கோர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதில் யார் பிக் டேட்டாவோ அவங்கள மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறோம் அவுட்புட்டாக காட்ட சொல்லி ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா என்னது பிக் டேட்டா ரெண்டு பேர் தான், சிஎஸ் ஒன் ஒன்று சிஎஸ் த்ரீங்கிற ரெண்டு பேர், கண்ணன் லெனின். ஸோ அவங்க ரெண்டு பேர் மட்டும் நமக்கு அவுட்புட்டாக வரும். தென் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஜெக்ட், ப்ரொஜெக்டோட சிம்பிள் வந்து பை சிம்பிள். ஸோ எலிமினேட் ஆல் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த இன்புட் ரிலேஷன்ஸ் பட் தோஸ் மென்ஷன் இன் த ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட். ஸோ நம்ம எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டோம், பட் என்ன எல்லா ஆட்ரிபியூட்ஸ் நமக்கு இன்புட் ரிலேஷன்ஸில் எலிமினேட் ஆகி காட்டும். அதே மாதிரி டிஃபைன்ஸ் ரிலேஷன்ஸ் தட் கண்டென்ஸ் ஏ வெர்டிக்கல் சப்செட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஸோ கொடுத்துக்கிற ரிலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஆர்டர்ஸ் நமக்கு என்ன ஆகும் சப்செட் ஆகி காட்டும். இதான் வந்து ப்ரொஜெக்ட். அதில் சிம்பிள் பார்த்திங்கன்னா பை சிம்பிள்ஸு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளில் பை வந்து கோர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு. அப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் வந்து கோர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அவுட்புட்டாக காட்டணும். நமக்கு என்ன வரும் பிக் டே ரிப்பீட் ஆகிறது நமக்கு டூப்ளிகேட், டூப்ளிகேட்னா ஒரே டே கோர்ஸ் டூ டைம்ஸ் இருந்தால் நமக்கு எலிமினேட் ஆகிடும். ஸோ பிக் டேட்டா ஆர் லாங்குவேஜ் அண்ட் தென் பைத்தான் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பரும் கோர்ஸும் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் கோர்ஸ்னால் அப்புறம் எனக்கு ஸ்டூடெண்ட் நம்பர்னால் நமக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகி காட்டும் இல்லைங்களா. பட் இதில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ரோ வந்து ஒன்று நமக்கு எலிமினேட் ஆகிடும். இதில் ஸ்டூடெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கனால அப்போ நமக்கு எல்லா டூப்ளிகேட் டேட்டஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகி காட்டும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன். ஸோ யூனியன் அப்படிங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் ஆல் டியூபிள்ஸ் தட் ஆர் டேபிள் ஏஆர்பி, ஏஆர்பி எடுத்துக்கிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா எலிமினேட்ஸ் டூப்ளிகேட்ஸ் டேட்டாஸ் எலிமினேட் பண்ணுவோம். அதே மாதிரி செட் ஏ யூனியன் செட் பி உட் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஏ யூனியன் பி. நமக்கு அந்த யூனியன் இன்டர்செக்ஷன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்புறம் வந்து இது நமக்கு ரொம்ப ஈஸி இல்லையா. ஸோ ஏன்ட்டு ஒரு யூனியன் இருக்கும், பீன்ற ஒரு செட் இருக்கும். ஸோ ரெண்டும் என்ன பண்ணும் டு எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஏ யூனியன் பி அப்படி நம்ம காட்ட போகிறோம் சரிங்களா. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று பார்க்கலாம் பாருங்கள்.
ஸோ என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா, டேபிள் ஏ வந்து ஒரு செட் ஆஃப் இருக்குது, டேபிள் பி இருக்குது. டேபிள் ஏ யூனியன் பின்னு ரெண்டும் நமக்கு மர்ஜ் பண்ணி காட்டும் இல்லையா. இப்போ சிஎஸ் ஒன் கண்ணன் அதே தான், சிஎஸ் டூவில் பார்த்தீங்கன்னா என்னது கௌரி, சிஎஸ் த்ரீ லெனின், சிஎஸ் ஃபோர் வந்து பத்மஜ். சரியா, அப்போ ரெண்டையும் ஒரே டேட்டா செஞ்சுன்னா அது வந்து டூப்ளிகேட் டேட்டாஸ் நமக்கு எலிமினேட் ஆகிடும். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருந்தால் மட்டும் தான் நமக்கு மர்ஜ் பண்ணி காட்டும். ஸோ இதுலேயும் கண்ணன் இருக்குது, இதுலேயும் கண்ணன் இருக்குது, அப்போ ஒரு கண்ணன் தான் அதை எடுத்துக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து செட் டிஃப்ரென்ஸு. ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் டியூப்பிள்ஸ் தட் ஆர் ஏ பட் நாட் இன் பி. ஸோ ஏ பட் நாட் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. த ஆட்ரிபியூட் நேம் ஆஃப் ஏ ஹேஸ் டு மேட்ச் வித் த ஆட்ரிபியூட் நேம் ஆஃப் பி. ஸோ ஏன்ற ஆட்ரிபியூட்டில் இருக்கிற நேம்ஸ் வந்து பியில் இருக்கிற ஆட்ரிபியூட்டில் நேம் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி ஸோ அதுக்கான அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா பார்த்திங்கன்னா செட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா டேபிள் ஏ டேபிள் பி. ஸோ இது வந்து ஏ மைனஸ் பி ரெண்டு மட்டும் எது எது வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தினது சிஎஸ் ஃபோர் அப்படிங்கிறது தான், பத்மஜா அப்படிங்கிறது நமக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு அது மட்டும்தான் அவுட்புட்டாக வரும். சரிங்களா. இப்போ கண்ணன் கண்ணன், நெக்ஸ்ட் லெனின் லெனின் இருக்குது, அதே மாதிரி டேபிள் ஏல பத்மஜ் கௌரி சங்கர். அப்போ நமக்கு எதாவது சிஎஸ் த்ரீ ஓகேன்னா சிஎஸ் டூ ஓகே, அப்போ பத்மஜா அப்படி மட்டும்தான் அவுட்புட்டாக நமக்கு வரும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன்ஸு. ஸோ இன்டர்செக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரிலேஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் ஏ செட் ஆஃப் ஆல் டியூபிள்ஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பியும் என்ன பண்ண போனால் இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். ஏ அண்ட் பி மஸ்ட் பி யூனியன் கம்பேட்டபிள்ஸ். ஸோ ரெண்டுலேயும் கம்பேட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூஸ் நமக்கு என்ன ஆகும், அவுட்புட்டாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேபிள் ஏ டேபிள் பி இருக்குது. சரிங்களா. ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்குது நேம் என்னது சிஎஸ் ஒன் கண்ணன் அப்படிங்கிறது காமனாக இருக்குது, நெக்ஸ்ட் சிஎஸ் த்ரீ லெனின் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. அப்போ இன்டர்செக்ஷன்னா ரெண்டு டேபிள்லேயும் எது வந்து காமனாக இருக்கோ அது நமக்கு அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இன்டர்செக்ஷன். சிம்பிள் வந்து அது இன்டர்செக்ஷனுடைய சிம்பிள்ஸு. அப்போ ரெண்டு டேபிளையும் நமக்கு எது காமனாக இருக்குது, கண்ணன் சிஎஸ் ஒன் கண்ணன் அப்படிங்கிறது காமனாக இருக்குது, நெக்ஸ்ட்டு சிஎஸ் த்ரீ லெனின் அப்படிங்கிறது ரெண்டு டேபிளையும் காமனாக இருக்குது. அப்போ டேபிள் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் த நேம் சிஎஸ் ஒன் கண்ணன் சிஎஸ் த்ரீ லெனின்கிறது அவுட்புட்டாக வரும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆர் கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் சிம்பிள் வந்து இந்த எக்ஸ் கிராஸ் சிம்பிள்ஸு. இதை பார்த்தினா த வே ஆஃப் கம்பைன் டூ ரிலேஷன்ஸ். ஸோ ரெண்டு ரிலேஷன்ஸையும் கம்பைன் பண்ணுறது தான் வந்து க்ராஸ் ப்ராடக்ட்டு. இதோட ரிசல்ட்டிங் ரிலேஷன்ஸ் கண்டெயின்ஸ் போத் ரிலேஷன்ஸ் பீயிங் கம்பை ரெண்டையும் கம்பைன் பண்ணி காட்டும். ஸோ ஏ க்ராஸ் பி மீன்ஸ் என்னென்னா ஏ டைம்ஸ் பி அப்படின்னு மீனிங்கு. வேறு என்ன அப்படின்னா ரிலேஷன் ஏ அண்ட் பி ஹாவ் த டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸில் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல் டு மர்ஜ் காலம்ஸ் ஆஃப் டூ ரிலேஷன்ஸு. அந்த ரெண்டு காலம்ஸையும் நம்ம மர்ஜ் பண்ணி காட்டுறதான் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்டு. ரெண்டும் டிஃப்ரெண்ட், ஏவும் பியும் டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ், பட் ரெண்டையும் நம்ம மர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டேபிள் ஏ டேபிள் பி. டேபிள் ஏ வந்து ஒன் டூ த்ரீ இருக்குது, டேபிள் பி வந்து எஸ் ஆன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேபிளோட ஒவ்வொரு ரோக்கில் என்ன பண்ணுறோம், டேபிள் பியை வந்து மர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஒன் ஒன் ஸோ எஸ்ஆர், டூ டூ எஸ்ஆர், த்ரீ த்ரீ எஸ்ஆர். அப்போது இங்கே இருக்கிற ஒரு டேபிளில் இருக்கிற காலத்துக்கும் டேபிள் பி ரெண்டையும் மர்ஜ் பண்ண போகிறோம். டேபிள் இருக்கிற செகண்ட் காலத்துக்கு இது ரெண்டையும் மர்ஜ் பண்ண போகிறோம். டேபிள் த்ரீயில் இருக்கிற இந்த தேர்ட் காலத்துக்கு அதை டேபிள் பியில் இருக்கிற ரெண்டையும் மர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ ஏ பி ரெண்டையும் என்ன பண்ண போனால் கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்னா. ஸோ ரெண்டையும் பார்த்திங்க அப்படின்னா மர்ஜ் பண்ணி காட்டுறது தான் இந்த கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்டை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேபிள் ஏ டேபிள் பின்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருக்குது. சரிங்களா. இது டேபிள் ஏ ஸ்டூடெண்ட் நம்பர் நேமு, இதில் கோர்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம், மர்ஜ் பண்ணோம் இல்லையா. பாருங்கள் ஸ்டூடெண்ட் நம்பர் நேமு கோர்ஸு சப்ஜெக்ட். அப்போ ரெண்டையும் மர்ஜ் பண்ணாக்கோ இதில் இருக்கிற ஒன்று அதுக்கும் வரும், அதுக்கிறது இதுக்கும் வரும். இப்போ ரெண்டும் கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி நமக்கு நமக்கு ஒவ்வொன்றும் டூ டூ டைம்ஸ் நமக்கு என்ன ஆகும், நம்ம மர்ஜ் பண்ணி காட்டும்போது டூ டூ டைம்ஸ் கார்ட்டீஷியன் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை இந்த ரெண்டையும் மர்ஜ் பண்ணி காட்டுறது தான் கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்ஸ். அப்போ டேபிள் ஒன்னையும் டேபிள் பியும் நம்ம என்ன பண்ணுறோம், மர்ஜ் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.